ராம ராவண யுத்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராவணன் ஒரு சக்தி ஆயுதத்தை பயன்படுத்தினான். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அந்த ஆயுதத்தை மூன்று கணைகளை ஏவி பயனற்றதாக செய்துவிட்டான். இப்பொழுது ராவணனுக்கு அளவுக்கு அதிகமான கோபம், மிகப்பெரிய ஆற்றலுடைய யமனால் கூட தவிர்க்க முடியாத மகா சக்தி ஆயுதம் என்ற ஒரு சக்தி ஆயுதத்தை வேகமாக எடுக்கிறான் ராவணன். அதை எடுத்து இளைய பெருமாள் மீது வீச வேண்டும் என்று நினைத்த பொழுது பக்கத்திலே விபீஷணர் இருக்கிறார். விபீஷணர் பார்த்தோடு ராவணனின் கோபம் அதிகமாயிற்று. இந்த சக்தி மரணத்தை ஆயுதத்தை விபீஷணன் பேரிலே ஏறினான். இளைய பெருமாளுக்கு விபீஷணர்வாரை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்ததனால் தான் குறுக்கே போய் நின்று அந்த ஆயுதத்தை தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தான். இந்த காட்சியை பார்த்த எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் உடனே எம்பெருமான் தன்னுடைய பரிபூர்ணமான சக்தியை பயன்படுத்தி தாம் அனுவியாகரத்தை அபதந்தீங்க வேகமாக வருகின்ற சக்தி ஆயுதத்தை பார்த்து மனசுக்குள்ளேயே தன்னை தெய்வம் என்பதை உணர்ந்து சில வார்த்தைகளை சொன்னார். சக்தி ஆயுதமே, லக்ஷ்மணனை பொறுத்தவரையில் நீ நலம் செய்பவனாக இருக்க வேண்டும். எந்த எண்ணத்தினால் ராவணன் இந்த சக்தி ஆயுதத்தை வீசுகிறானோ அந்த எண்ணமானது மோகாபவ அதோத்யமா, அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீசப்படுகின்ற இந்த சக்தி ஆயுதம் வீணாக போகட்டும் என்று எம்பெருமான் சொன்னான். தாம் சர்வேஸ்வரன் என்பதை காட்டுகின்ற இரண்டாவது இடம், தன்னுடைய சர்வேஸ்வரன் இந்த சக்தியை விட வேறு எதுவும் தெரியவல்ல என்பதை நிலைநிறுத்துவதற்காக ஜாகரது எம்பெருமான் வாயை திறந்து சொன்னான். ஏ அஸ்திரமே, சக்தி ஆயுதமே, நீ வீணாக போக கடவுது. இப்படி தடுத்தும் கூட அந்த சக்தி ஆயுதம் வேகமாக வந்து இளைய பெருமாளுடைய மார்பிலே பாய்ந்து இளைய பெருமாளை கீழே வீழ்த்தியது. தடோரவனவேஜேனா, எவ்வளவு வேகமா அடிச்சிருந்தா எம்பெருமான் ஆணையையும் மீறி அது என்ன பண்ண சொன்னார், இளைய பெருமாளுடைய மார்பில் வந்து பாஞ்சுவேன். அந்த சக்தி ஆயுதத்தினாலே பாதிக்கப்பட்ட இதயத்தை உடையவனாய் இளைய பெருமாள் பபாத பூரி லக்ஷ்மணா, இளைய பெருமாள் தரையிலே வீழ்ந்தார். எம்பெருமான் பார்க்கிறான், சொல்ல முடியாத கோபம். இளைய பெருமானை பார்ப்பதா, ராவணனோடு போரிடுவதா, இப்படி ஒரு இக்கட்டான நிலை. உடனே எம்பெருமான் வானவங்களை எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் எல்லோருக்கும் இப்பொழுது பொறுப்பு அதிகம், லக்ஷ்மணனை நீங்கள் ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். லக்ஷ்மணம் பரிவாரியேகம், எல்லா வானவங்களுக்கும் என்ன வேலை தெரியுமா, இப்போ இளைய பெருமாளை சர்வதா ஒரு ஆபத்து வராமல் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் எல்லாரும் அங்கேயே இருங்கோ. பாபாத்மா தசக்ரீவனே, ராவணன் நான் சாதாரணமானவன் நினைச்சேன், மிகப்பெரிய பாபாத்மா, தன்னுடைய தேவியை அபகரித்ததுனாலே பாபாத்மான்னு சொல்லல, தனக்கு கைங்கரியம் பண்ண தன் அறியவனாகிய இளைய பெருமாளையே வீழ்த்தி இருக்கிறான் என்ற உடனே அவன் பாபாத்மா. பகவான் யாரை பாபாத்மா என்று கருதுகிறான் தெரியுமா, அவன் அறியவர்களுக்கு யார் தீங்கு நினைக்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்திலேயே பாபாத்மாக்கள்.
இந்த பாபாத்மாவா இருக்கின்ற ராவணன் இருக்கின்றான் பாப நிஷ்டா ரசனை பாத்துக்கோ இவனை கொண்டுட்டு முதலாளியம் பண்ற இனிமேல இவனை விட்டு வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. இப்போ சபதம் பண்ற அஸ்மின் முகூர்த்தே நதிராத்து இப்போ நான் ஒரு சத்தியம் பண்றேன் எல்லாரும் கேளுங்கோ. எல்லா வானரங்களும் தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேரும் யார் யார் எல்லாம் இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்காரோ அத்தனை பேரும் கேளுங்கோ. இப்போ நான் ஒரு சபதம் பண்ண போறேன் என்ன தெரியுமா? அராபரம் அராகமம் வானராக இந்த உலகத்துல ராவணன் தான் அல்லது நானா பார்த்துடணும். அவன் ஆற்றல் நிக்கவனா நான் ஆற்றல் நிக்கவனா அப்படிங்கறத பார்த்தாகணும். இந்த போர் காட்சியை நீங்க எல்லாம் சாட்சியா இருந்து பாருங்க. ஒண்ணு இந்த போர்ல அவனுக்கு முடிவு வரணும் இல்ல எனக்கு முடிவு வரணும். ஆகவே இந்த போர் மிக கடுமையாக இருக்கும். இத்தனை நாள் நான் என்னுடைய முழுமையான ஆற்றலை காட்டாம இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? இவன் திருந்த மாட்டானா இவன் திருந்த மாட்டானா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். எப்பொழுது இவன் இளைய பெருமாளை வீழ்த்த துணிந்தானோ எப்பொழுது விபீஷனை அழிக்க இவன் எண்ணம் கொண்டானோ இனிமேலும் இவனை விட்டு வைக்க கூடாது என்று முடிவு செய்திருக்கிறேன். இத்தனை நாட்கள் பொறுமையாக இருந்து நான் என்ன சாதித்தேன்? ராமன் கேட்கிறார், பொறுமையாக தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்ததனாலே எனக்கு ஏற்பட்ட இழப்புகள் ஒன்றா இரண்டா? எத்தனை இழப்புகள்? பொறுமை பொறுமை என்று சொல்லி இத்தனை இழப்புகளை சந்தித்திருக்கிறேன். ராஜ்ய நாசம், என்னுடைய அரசு என்னை விட்டு போயிற்று. வன வாசம், காற்றிலே வாழ்கின்ற நிலை ஏற்பட்டது. தண்டகே பரிதாபனம், தண்டகாபனத்திலே அளவுக்கு அதிகமான சோதனைகள், அரக்கர்களை சந்திப்பு, அரக்கர்களை வதைத்தல், இதெல்லாம் நடந்தது. வைதேகியாஸ்ய பராமர்சம், என்னுடைய தேவியான சீதையானவர் பாதிக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, லட்சோபிஸ்வசமாகமம், அரக்கர்கள் இடையிலே கொண்டு போய் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். பொறுமைக்கு இத்தனை பரிசா? பொறுமையாக இருந்தது தவறா? சத்தியத்தை காப்பாற்றது தவறா? அதற்கா இத்தனை சோதனைகள்? இனிமேலும் நான் பொறுமையாகவோ சத்தியத்தை பார்த்த பிரயோஜனம் இல்லை. பிராப்தம் துக்கம் மகோரம், அப்பாப்பா இதுவரையில் நான் பட்ட துன்பங்கள் இருக்கிறதே மிக கோரமானவைகள். இந்த கோரமான துன்பங்களை எல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். நிறையோபமம், நரகத்திற்கு சமமான மன வருத்தத்தை அடைந்திருக்கிறேன். ராமனாகிய நான் செய்த தவறு என்ன? திருவாக்கிய பரிவாரணம் செய்தது தவறா? மாரிதிகளை காப்பாற்ற எண்ணியது தவறா? சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற எனக்கு இவ்வளவு துயரங்கள் என்று சொன்னால் அத்தியகர்வம் சக்தே, எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். இனிமேல் பொறுமையா இருந்த பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணப்பதன் தெரியுமா? நிகத்வா ராவணம் தானே, இந்த போர்ல ராவணனை வீழ்த்தியே தீருவேன். அது மட்டுமல்ல, எதற்றம் வானரம் சைன்யம் சமாதானேதம் இதம் மயா, இவ்வளவு வானரங்களை இலங்கைக்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேனே, இத்தனை வானரங்கள் எனக்காக உயிர் கொடுக்க தயாராக வந்திருக்கிறார்களே, அவர்களை அழைத்து வந்திருக்கிறனே, இது வீணாக போகலாமா? ஆகவே ராவணரை வீழ்த்தியிருக்கிற வேண்டும். சுக்ரீவர் அர்த்தமாக்கிறனே எதுக்கு? அவரது சைன்யங்களை எல்லாம் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நிகத்தமா வாலி நம்பதனே, வாலியை கொண்டு சுக்ரீவன் அரசனாக்கி படைகளை அழைச்சிட்டு அத்தனை படைகளோடு இங்க வந்திருக்கேன். எதர்த்தம் சாகரக்கிராந்தா, இந்த கடல் இருக்க கடந்து வந்திருக்கேன். சாகரே, கடல்ல அணைய வேலை கட்டி இருக்கும். சோயம் மத்திய அரணே பாபகா,
இவன் இருக்கானே இந்த ராவணன் இந்த பாவி பாபசக்ய விஷயமாக தகா. இப்போ இந்த ராவணன் என்னுடைய கண்ணிடையப்பட்டிருக்கிறான். கண்ணில் படாத வரையில் அவனுக்கு ஜீவன் உண்டு. கண்ணில பட்டுட்டான் சத்துர விஷயமாக என்னுடைய கண்ணை எப்ப பட்டானோ அப்பவே தாயம் ஜீவிதும் அர்ஹதி. இனிமேல் இந்த ராவணன் வாழக்கூடாது. எப்படின்னா திருஷ்டின் திருஷ்டி விஷயம் பார்வை பார்வை என்னும் விஷத்தால் அழிக்கப்படுவது போல ஒரு பாம்பு இருக்கான் திட்டிவிடம்னே பேராவது. பார்க்கல அந்த அனிமல் சேனல்ல பாத்தீங்கன்னா அத பல வகையான பாம்புகள் காட்டுறான். அது இருக்கிற இடத்துல இருந்து 100 அடி பாயிருது. இந்த பாம்பை பார்த்த விருப்பத்தான் கட்டுரையா எழுதின இந்த சிட்டி விடம்னு பேர் இருக்கு. அது கண்ணு இருக்க அவ்வளவு விஷம். இந்த கண்ணால பார்த்தாலே செத்து போயிடுவாளாம். சிட்டி விடம், இந்த திட்டி விடம் என்ற வார்த்தையை கம்பன் பயன்படுத்துவான். சீகையானவள் திட்டி விடம் போன்றவள் பார்வையாலேயே அழிக்கக்கூடிய பாம்பு அப்படின்னு. இந்த திட்டி விடம் இருக்க கண்ணில் பட்டா போடும், ஆளை விடாது. ஆகவே அப்படி திட்டமிடம் கொண்ட சர்பஸ்திரம ராவணகா, என் கண்ணிலே படுகின்ற ராவணன் திட்டமிடம் என்ற விஷம் கொண்ட பாம்பின் கண்ணிலே பட்ட ஒருவன் எப்படி தப்ப முடியாதோ அப்படி இனிமேல் ராவணன் தப்புவது என்பது நடக்காத காரியம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றான், அத்ய ராமஸ்ய ராமத்துவம் பஷ்யந்து மம சஞ்யுகே. என்னுள் ஒருவன் அப்படின்ற ராமன் அவன் தான் முதல்ல சொன்னவன். இத்தனை நாள் நீங்க பாத்தீங்களே அந்த ராமன் வேற, இப்ப இன்னைக்கு நாளைக்கு பார்க்க போற ராமன் வேற. அத்ய ராமஸ்ய ராமத்துவம் சதரத சக்கரவர்த்தியின் மகனாகிய ராமனாகிய என் உள்ளே இருக்கின்ற மற்றொரு ராமனை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். சத்தியத்துக்கு ஒருவன் பொறுமைக்கு ஒருவன் என்றெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த ராமனுக்கு உள்ளேயே கோபம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கோபம் கொண்ட ராமனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுதான் முதல்லே வால்மீகி சொன்னார், சத்திய பிப்யதி தேவாஸ்ய ஜாத ரோஷஸ்ய சம்யுகே. போர்க்களத்திலேயே அவனுக்கு கோபம் வந்துவிடுமே ஆனால் தேவர்கள் எல்லாம் நடுங்குவார்கள். அத்தனை பேருமே நடுங்குகின்ற சீற்றம். அத்ய ராமஸ்ய ராமத்துவம் பஷ்யந்தும் கொண்டது. ஏ த்ரிலோகாஹ, 3 உலகிலே இருக்கின்றவர்களே. ச கந்தர்வாஹ, கந்தர்வர்களே. ச தேவாஹ, தேவர்கள் எல்லாரும். ச ரிஷி காரணாக, ரிஷிகள் சாரணர்கள் அத்தனை பேருமே. இந்த ராமன் என்னும் என்னுள்ளே இருக்கின்ற மற்றொரு சீற்றமுடைய ராமனை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். அத்ய கர்ம கரிஷ்யாமி, இப்ப பண்றோம் பாருங்க ஒரு காரியம். அத்தனை தெரியுமா, என்னுடைய செயலிலேயே இப்பொழுது நான் செய்கின்ற செயல் இருக்கிறதே அத்ய கர்ம கரிஷ்யாமி. அவதாரம் எதற்காக நான் அவதாரம் பண்ணேனோ அந்த காரியம் இப்போது நடைபெறப் போகின்றது. பாலகண்டத்திலே தேவர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணுகிற பொழுது ஹத்வா கிரூரம் துராத்மானம் தேவரிஷினாம் பயாவகம் என்று சொன்னான் அல்லவா, அதை நினைவு கூறுகிறான். தேவர்களுக்கு சத்தியம் செய்தேனே ராவணனை அழிக்கிறேன் என்று அந்த ஆத்ய கர்ம கரிஷ்யாமி. அது மட்டுமல்ல, என் லோகாக இப்ப என்னுடைய ஆற்றல், என்னுடைய செயல், என்னுடைய வீரம், என்னுடைய போர்த்திறன் இவற்றையெல்லாம் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும், அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள் எல்லாரும் சதேவாக கசகிஷ்யந்தி. அப்பா என்ன வேறண்டாது, அவர்கள் எல்லாம் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறார்கள். யாவதே புவி தரிஷ்யதி, இப்பொழுது என்னுடைய ஆற்றலை கோபத்தை கோபத்தின் விளைவை மண்ணிலே இருப்பவர்கள் மண் உலகம் உள்ள வரையில் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆற்றலை நான் காட்டுகிறேன். பரமேஸ்வருடைய கோபம் இருக்க வாஸ்தவேனா
என் அப்பன் ராமனுக்கு கோபமே வராது. ரொம்ப பொறுமையானவன். அந்த பொறுமையை பயன்படுத்திக் கொண்டு அவன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிய பொழுது கடைசியிலே அவனது அரியவனாகிய இளைய பெருமான் அளிக்கப்பட்டான் என்ற உடனே வருகின்ற கோபம் இருக்க மிக பயங்கரமான கோபம். இந்த சோகங்கள்லாம் ராவணன் அப்படியே படமடிச்சு பார்த்தோம். இந்த வீரத்தோட அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை எதிர்த்து போரிடுவதற்காக என் பெருமான் போகிறான். தயோகோ நிர்கோசக ரெண்டு பேரும் சலைத்தவர்கள் அல்ல. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ராம ராவண யுத்தம்னு சொன்னா ராம ராவண யுத்தம் தான், அதோடு ஒப்பிடக்கூடிய ஒரு யுத்தம் கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் வில் இருக்கே, வில்லுடைய நான் இருக்கே, அந்த நானை இழுத்து ஓசையை உண்டாக்குறாரா, அந்த ஓசை இருக்கே ராம ராவண யோகோ மகான் ரெண்டு பேர் வில்லிலிருந்து கிளம்புறது. அந்த ஓசையினால சர்வபூதானாம் உலகில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஏதோ பயங்கரமான இடி வருகிறது, பிரளயம் வருகிறது என்று பயந்து நடுங்கின. அப்படின்னா அந்த வில்லினுடைய நானினுடைய சத்தமே அப்படி இருந்ததுன்னா உள்ளத்தில எவ்வளவு கோபம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால எல்லாரும் அது மாத்திரமல்ல எல்லாரும் சம்பபூவ அத்த உபமகா அப்பா இப்படி ஒரு ஓசையா, இப்படி ஒரு ஓசை நீங்க கேட்டதே இல்லையே என்று எல்லோரும் சொல்லும்படியாக ராமனும் ராவணனும் தங்களுடைய வில்லை அந்த நானை இழுத்தார்கள். கனைகளை எடுத்து சண்டை போடுறான். ராவணன் பயங்கரமான ஆயுதம் கேட்டு எல்லாவற்றையும் பயன்படுத்துறான். நாலு சோகத்திலே அவன் பயன்படுத்துகிற அந்த அம்பு சதையெல்லாம் சொன்னார். கனைகள்னு சொல்ல சர ஜாலம் அப்படின்னு சொன்னா வருகைன்னு அர்த்தம். தொடர்ந்து வந்துட்டு அந்த அம்புகள், அத்தனை அம்புகளையும் மகாத்மனூர் மகாத்மாவா இருக்கின்ற பெருமான் தன்னுடைய வில்லிருந்து கிளம்புற அம்புகளால போட்டு உடைக்கிறான் அம்புகள் எல்லாம். இந்த இரண்டு அம்புகளும் ஒன்றோடு ஒன்று மோதி உண்டாக்குகின்ற சப்தம் இருக்க பயாபுராவ எல்லாரும் பயந்து ஓடினான். சக்கரவர்த்தி திருவங்களுடைய கனைகள் பொடி பொடியா ராவணனுடைய கனைகளை எல்லாம் ஆக்கின்ற பார்த்தா எல்லாரும் பயந்து ஓடுகிறாரா, யாரா கூட ஓடிட்டுருந்தா. இந்த கனைகளின் வேகத்தை பார்த்த ராவணன் அவனுக்கே பயம் வந்துருக்கான். ராவணன் ரத நீரேன அபிகதோ பல வேகமா காத்து அடிச்சதுன்னா மேகம் எப்படி கரைஞ்சு போகுமோ அப்படி அரக்கர் படை எல்லாம் போச்சு. ராவணன் நாம தனியா இருக்க ஒரு சொல்லிட்டு அவன் ஓடி சக்கரவர்த்தி திருமண அந்த கனைகளுடைய வேகத்தை தாங்க முடியாமல் ராவணன் ஓடினான். ராவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு இழிவு. சொன்னான் நீ பிரத்யக்ஷம் இலங்கைக்கு போய் மறுநாள் போடுவது என்று ஓடுகிறான். எம்பெருமான் ராகவன் இளைய பெருமாள் இருக்கின்ற இடத்திற்கு வருகிறான். பெருமாள் மயங்கி விழுந்திருப்பதை தகையிலே பார்க்கிறான். அவனுக்கு சொல்ல முடியாத வேதனை. நான் போரிட வேண்டும், எதற்காக போரிட வேண்டும்? நகி யுத்தேனமே காரியம், இளைய பெருமாளாகிய லக்ஷ்மணன் வீழ்ந்து விட்ட பிறகு என் யுத்தத்தினாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. நைவர் பிராணோ பிராணனுக்கே அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு அவன்தான் பிராணன். அது இடத்துல வால்மீகி எழுதுவார், ராமன் என்னும் உடலுக்கு பிராணனாக இருந்தவன் இளைய பெருமாள். வெளியிலே இருக்கின்ற பாவனா பாவனன் உள்ளுக்குள்ள இருக்கும் சொல்லுவா. ராவணது பிராணன் லக்ஷ்மணன் வடிவிலே இருந்தது. அதனால பிராணைகி நான் ஜீவனோடு இருந்து பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு பெரிய போர் எதுக்காக? சீதையை அடைகிறது தானே. சீதையா, சீதையினால எனக்கு ஒன்னும் பயன் இல்லை.
இளைய பெருமாளாகிய லட்சுமணர் இல்லாம எனக்கு ராஜ்யம் வேண்டாம், சீதை வேண்டாம், உலகமே வேண்டாம், என் பிராணமே வேண்டாம். சகோதர பாதம்னா ஒருத்தன் தான், என் அப்பந்தான். பிராதரம் நிகதம் திருஷ்டுவா, என் கண்ணெதிரிலேயே என் தம்பி துன்பப்படுவதை பார்த்த பிற்பாடு உலகமே எனக்கு தேவையில்லை. எல்லா சமயமும் தம்பியை எழுதி வச்சுக்கணும். மேல உதட்டுல தம்பி அப்படின்னு சொல்லி உதட்டுல அண்ணான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த பிரீத்தி இருக்கணும். அதுக்குதான் ராமாயணம் படிக்கணும். அதுவே லக்ஷ்மணன் இல்லாத இந்த உலகம் எனக்கு எதிர்ப்பு. லக்ஷ்மணம் ரணபாம் இளையபெருமாராகிய லக்ஷ்மணன் போர்க்களத்திலே விழுந்து கிடக்கின்ற பொழுது எனக்கு இந்த போரினாலே என்ன பயன், என் பிராணனாலே என்ன பயன் அப்படின்னு சொன்னான். அது மட்டுமல்ல, கிம்மே ராஜ்யேனா, எதுக்குடா ராஜ்யம்? அதாவது சில வைராக்கியங்கள் உண்டு, அது நம்ம பண்ண வைராக்கியம். ராமர் பொறுத்தவரை அசாத்தியமான வைராக்கியம். கிம்மே ராஜ்யேனா, எனக்கு ராஜ்யத்தினால என்ன பயன்? யுத்தே காரியம்னு வித்தியதே, எனக்கு சண்டை போடணும், சண்டை போட்டு என்ன பண்ண போறேன்? எத்தனாயிரம் நிகழ்த்தம் சேர்த்து என்னுடைய பிராதா, என் தம்பி அடிபட்டு விழுந்திருக்கானடா, அவன் அடிபட்டு விழுந்து விருப்பாடு. அதுக்கப்புறம் எனக்கு வேணுமா ராஜ்யம்? ரணமூர்த்தனை லக்ஷ்மணா, போர்க்களத்திலே லக்ஷ்மணர் விழுந்து கிடக்கிறாரே, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேண்டி இருக்கு? தம்பியை தவிர எனக்கு வேற ஒண்ணும் கிடையாது உலகத்தில். அடுத்து ஒரு ஸ்லோகத்தில் வால்மீகி பாத்திரத்தை அப்படியே பிழிஞ்சி வைக்கிறார். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தேசிய தேசிய கலத்ராணி, தேசிய தேசிய பந்தவா, சம்து தேசன்ன பஷ்யாமி எத்திர பிராதா சகோதரா. ஒரு மனுஷனுக்கு எல்லா உறவும் கிடைக்கும். சுவாமி வேற ஒரு ஊருக்கு போறார், நினைச்சா அங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், மனைவி கிடைப்பா. தேசிய தேசிய கலத்ராணி, மனைவி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. இந்த மனைவியை காரணமா பந்துக்கள் கிடைக்கலாம். தேசிய தேசிய பாந்தவா, எங்க ஊர்னாலும் எங்க போனாலும் பந்துக்கள் கிடைச்சிடுவா. ஆனால் ஒரு தாயின் வயிற்றிலே திறந்த சகோதரன் கிடைப்பது என்பது மிக மிக அரிது. அந்த சகோதரனுக்காக வாழ்கிறோம். ஒவ்வொரு அண்ணன் தம்பியை எழுதி வச்சுக்கணும். இங்கே இன்னொரு விசேஷம் உண்டு, ராதா சகோதரா ரெண்டு வார்த்தையை போடுறார். ராதான்னா யாரு, சகோதரன்னா யாரு, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் சகோதரர்கள். தகப்பொருவராக இருக்கலாம், தாயார் வேறுபட்டவராக இருக்கலாம். தகவலுக்கு மூன்று மனைவிகள் அல்லவா, கௌசலைய மகன் ராமன், கைகையினுடைய மகன் வரதன், சுமித்தினுடைய மகன் அல்லவா இளைய பெருமாள். இவனை சகோதரன் என்கிறார். என் தாய் வயிற்றிலே பிறந்தவன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பிராதா தன் தாய் வேறாக இருந்த போதிலும் கூட ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பும் பாதமும் கொண்டவர்களாக இருப்பார்கள், அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தம்பி. பல இடங்களில் பல மேடைகள் சொல்றது உண்டு, எத்தனை வெறுத்தாலும் உத்தமமான ஒரு தமையன் தம்பியை வெறுப்பதில்லை, எத்தனை அலட்சியப்படுத்தினாலும் ஸ்ரீமத் ராமாயணம் படித்த ஒருவன் தன்னுடைய தம்பியை அலட்சியப்படுத்துவதில்லை. அவன் இளையவன், அவனுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கிறார். ராமாயணத்தை படித்த ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும், ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த சகோதரன் கிடைப்பது என்பது மிக மிக அரிது. எனவே ராமாயணத்தின் ஜீவன் நாடி இது. சகோதரர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்தில் யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உலக அனைத்தும் ஒரே சகோதரர்கள் என்ற எண்ணம் வர வேண்டும். சகோதரர்கள் எண்ணம் வந்துடுதுன்னா அங்க டிஸ்கிரிமினேஷனுக்கு இடமே இல்லை.
கண்டிக்க இடமே இல்லை. ராமன் சொன்னா யார் வேணா கிடைக்கிறான்டா ஒருத்தனுக்கு, உடன் பிறந்தவன் கிடைப்பது அரிது அப்படின்னா. உடனே சுஷேயனன்னு ஒரு குரங்கு, இந்த குரங்குகளுக்கு கூட ஒரு வைத்தியர் போடுறது. அவங்க வந்து இளைய பெருமான பார்த்தார். உடனே பார்த்துட்டு ராவண பார்த்து சொன்னா, கவலைப்படாதே, நம்ருதோயம் மகாபாகோ, ராமா நீ கவலைப்படாதே, இளைய பெருமாள் இறக்கவில்லை. ஏன் கேட்டால், லக்ஷ்மணஹா லக்ஷ்மிவர்தனஹா, அவன் திருமுகத்திலே ஒரு தனி அழகு தெரிகிறது. சில சமயங்களில் முகம் வாடும், இந்த முகத்துல வாட்டம் இல்லை. நதாஜபிருதம் பக்ரம், முகத்துல மாறுதல் இருக்கும். ஒரு மனுஷன் உடம்பு சரி இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவனுடைய முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறான். சரீரத்துல சம்திங் ராங் தி பாடினாக்க உள்ளங்கையை வச்சு கண்டுபிடிக்கிறான். இந்த உள்ளங்கையை மூடி நன்னா பிறந்ததுன்னா அது சிவப்பா இருந்ததுன்னா இவளை பர்ஃபெக்ட்லி ஓரேட்னு அர்த்தம். கண்கள் எப்பவும் படிச்சுட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் டாக்டர் என்ன பண்றான், டெஸ்ட் வச்ச இந்த கண்ணை நன்னா பார்த்து, நாக்கை பார்த்து, கையை பார்த்து பாக்குறது இல்லையா, அதெல்லாம் அந்த நாள்லேருந்தே இருக்கு. முகத்துல எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்ல, இவருடைய பிரபம் முகத்துல ஒரு தெளிவு இருக்கு. முகத்துல இவன் இறந்து பட்டான்னு அடையாளமே கிடையாது. சுப்பிரபம், பிரபம்னா அழகு. இந்த முகத்திலே தெளிவு இருக்கிறது, அழகு இருக்கிறது. ஆகையினாலே இவன் பத்மரக்தலோகத்தோ, செந்தாமரையை போன்ற கைகளை உடையவனாக இருக்கிறான். ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா உடனே கையில கருப்பு கோடு ஓடும். அதனால கையை பார்த்து சொல்றதுன்னா கை வேக பார்த்தல, கையிலே சிவப்பு இருந்ததுன்னா ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். அது சேப்போட கூட கருப்போ மஞ்சளோ கலந்துருந்தா சம்திங் ராங் வித் ஹெல்த் அர்த்தம். அதனால கையுடைய பத்மரக்தோ சுப்ரகம் நேரத்தில் கண்கள் மிக தெளிவா இருக்கு, ரொம்ப அழகினாலே ராமா இவன் மூர்த்தி அடைந்திருக்கிறானே தவிர இவன் இறந்துபடவில்லை. ஏவம் ந வித்யதே ரூபம், இந்த முகத்தெளிவு, கைகளின் அமைப்பு, இவைகள் எல்லாம் பிராணன் போலவனுக்கு காணப்படாது. ஆகையினாலே இளைய பெருமானுடைய பிராணன் போகவில்லை, பிராணன் உள்ளே இருக்கிறது. நீ கவலைப்பட வேண்டாம். தீர்காயுஷஸ்து, இவன் தீர்காயுஷா இருப்பான். இவனுடைய முக குறி இருக்கிறது. இவை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சீக்கிரத்தில் இவன் இழப்பவன் அல்ல. இவன் இப்ப என்ன பண்ணணும், மயங்கி இருக்கிறான், இனிமே எழுந்திருக்க வேண்டும். நாயம் பிரேதத்வமாகபன்னஹா, நீ பயப்படுற மாதிரி அவன் இறந்துபட்டிருக்கானோ நினைக்கிறியே, அந்த பயமே உனக்கு வேண்டியது இல்லை. மகாவிஷாதம் கிருதாவே ராமா, வீணா கவலைப்படாதே. பிராணோயம் அறிந்த மகா, இன்னும் இவனுக்கு உள்ள பிராணன் இருக்கு, பிராண பயம் இல்லை, இவனை காப்பாற்ற முடியும். ஒரே ராமன் எப்படி காப்பாற்றுறதுன்னா, ஏற்கனவே பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்பட்டு இருந்த பொழுது இமயமலையின் பக்கத்திலே இருக்கின்ற ரிஷபம் என்ற மலையிலே இருக்கின்ற மருந்து செடிகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று ஜாம்பவன் சொல்ல ஆஞ்சநேயர் கொண்டு வந்தார் அல்லவா, அந்த மருந்துகள் இப்பொழுது கொண்டு வரப்பட வேண்டும். அந்த மருந்துகள் வறுமையானால் இளைய பெருமாளை இப்பொழுது எழுந்து விட்டவராக காணலாம். அங்க இருக்கிற மருந்துகள் பேரெல்லாம் சொல்றார். சவர்ணகரணின்னு ஒண்ணு, சஞ்சீவனின்னு ஒண்ணு, சந்தானகரணின்னு ஒண்ணு, இதெல்லாம் அந்த மலையில இருக்கு. அந்த மலையை எடுத்துட்டு வந்து அந்த மூலிகையை கொண்டு வந்து மூலிகையை முகரும்படியா பண்ணா இளைய பெருமாள் எழுந்து உட்கார்ந்துருவார்.
அவ்வளவுதான். சொன்ன உடனே ஆஞ்சநேயர் சுவாமி ரொம்ப வேகமா அங்கேருந்து இமயமலைக்கு போய் ரிசர்வந்த மலையை பார்த்து, பக்கத்துல ஓசதி மலையை பார்த்து, அந்த மலையில இந்த மூலிகையில கண்டுபிடிக்க முடியாதவராய் ரெண்டாவது தடவை அந்த மலையை பெயர்த்து கொண்டு வருகிறார். இந்த மலை அவர் இருக்கிற மூலிகை எல்லாம் எடுத்து சாறு பிழிந்து அந்த சாரை இளைய பெருமாள் முகரம் படி செய்கிறான் சுசேனன். இந்த சாரை முகர்ந்த உடனே சசல்யத்வாம் சமாத்யான், அந்த மூலிகையினுடைய சாரத்தை முகர்ந்த உடனே லக்ஷ்மணக பரவீர லக்ஷ்மணா விசல்யா விரகா விசலீன்ற மூலிகையினால ரடமெல்லாம் ஆறெடுத்து அவருடைய காயமெல்லாம் ஆறுது மட்டுமல்ல சரீரம் முன்பு எப்படி இருந்ததோ அப்படி சீக்கிரம் உதபிஷ்டன்னு விரைவிலேயே குணமாகி எழுந்து நின்றார் இளைய பெருமாள். இளைய பெருமாள் எழுந்து நின்ற உடனே எம்பெருமான் ராமனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். இளைய பெருமாள் ராமனை பார்க்கிறார். ராமன் சொன்னான், நான் இனிமே சண்டை போறதா அபிப்பிராயமே இல்லடா, போறோம், உன்னை இழக்க நான் தயாரா இல்லை, நம்ம திரும்பி போயிடும். அப்பொழுது இளைய பெருமாள் சில வார்த்தைகளை சொன்னார். என்ன சொன்னார் நாளை பார்க்கலாம்.